தூது வருது, தூது வருது. நீங்க சமாளிச்சுக்கிறீங்க. அம்மா அம்மா வந்திருக்கிறவரு என் வீட்டுக்காருக்கு சிநேகிதரா, பேரு பாலுபிரசாத் தான், பெரிய கோட்டீஸ்வரரா, எல்லாம் கருப்பு பணம், பெரிய கப்பல் வியாபாரியா, பஸ் ஓனரா, காஃபி டீ எஸ்டேட் கூட இருக்கா, எல்லாம் பினாமி, விஸ்கி பிராந்தி கடையில கூட நிறைய இருக்கா, கள்ளச்சாரம். என்னம்மா? ஒண்ணுல்ல, நீ சொல்லுமா. அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவருக்கு சலாம் போடுவாங்களா? லஞ்சம் கொடுத்தா நான் கொடுத்தா போடுவேன். அவருக்கு பிறந்தது ஒரே பையனா? அது மட்டும் தான் உண்மை. எதுக்கு அவங்க அம்மாவை கேட்கணும்? நம்ம ரேகாவை அவர் கட்டி வச்சா அவள தங்கத்தாலையும் வைரத்தாலையும் இழைச்சிடுவாங்களா? அந்த தங்கத்தையும் வைரத்தையும் மாட்டிக்கிட்டா போலீஸ் நம்ம தங்கச்சியில காப்ப மாட்டி உள்ள தள்ளிடுவாங்க. என்னம்மா யோசிக்கிற? ரொம்ப பெரிய இடம், சரின்னு சொல்லுமா. வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு பேசுறது முறையில்ல. உள்ள கூப்பிட்டு உட்காரவி, நான் வரேன். சரிம்மா. அக்காவோட வேகத்தை பார்த்தா இவங்களே மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல் இருக்க. வணக்கம். வெத்தல பாக்கு வாங்க. பரவாயில்ல, அங்கே இருக்கட்டும். உட்காருங்க. சோபாலே உட்காரலாம். ஏன் இதுக்கு முன்னால அவர் சோபாவே பார்த்து இல்லையா? அதாவது பிளாட் பாரன் நான் சொன்னேனா? டேய் சோ, நீங்க வந்த விஷயத்தை சந்திர என்கிட்ட சொன்னா. ஐ சீ. ரேகாவே ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதா இருக்கும். மருமக கலெக்டரானா எனக்கும் கௌரவம் தானே. ஏன் செலவுலயே படிக்க வைக்கிற? பிரச்சனை செலவு பத்தி இல்ல, அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும். இந்த காலத்துல ரொம்ப பேரு கல்யாணத்துக்கு அப்புறமும் படிப்பை கண்டினியூ பண்றாங்களே. அது சரி வராதுங்க. குடும்ப வாழ்க்கைய ஒழுங்கா நடத்த முடியாது, படிப்பும் சரியா ஏறாது. அதனால உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்க முடியலேன்னு நான் வருத்தப்படுறேன். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பேசுறதா எனக்கு படுது. எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நேரடியா பேசித்தாங்க பழக்கம். ராமு சரி, நான் வரதட்சணை அது இதுன்னு எக்கச்சக்கமா எதிர்பார்ப்பனும் நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. தோட்டம் சொந்தமானதுக்கு அப்புறம் தானே தென்னங்கண்ணு வைக்கிறதா வாழைக்கண்ணு வைக்கிறதாங்கிற பிரச்சனை எல்லாம். அப்படின்னா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறத வேற வேற விதமா சொல்லி பார்த்தேன். இத முடிக்காம போறது இல்லங்கிறத நானும் விதவிதமா சொல்லி பார்த்தேன். இது கல்யாணம், வியாபாரம் இல்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாக. நான் எடுத்த எந்த முடிவில் இருந்தோம் இதுவரைக்கும் பின்வாங்கறது இல்ல. விஷயத்தை பேசி முடிச்சிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம போனா எப்படி? நான் யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீ யாருன்னு என்னடா சொல்லுவ? என்ன டாவா கேளுடா. கோட்டு சூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா பழசெல்லாம் மறந்து போயிருமா? இப்ப தாண்டா நீ பானு பிரசாத், இதுக்கு முன்னாடி சல்பேட்டா பிரசாத், உங்க அப்ப நாலஞ்சு உருப்படிகளை வச்சுக்கிட்டு ஓலை குடிசால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நீ ஓட்டு வீட்டுல செஞ்ச. முக்கியமான புள்ளி எல்லாம் முக்காடு போட்டுட்டு வர சங்கடப்பட்டுட்டு ஒன்னு மாடி வீட்டுக்கு மாத்தினாங்க. அப்ப சார் இவன், யூ கேன் ப்ரொசீட் ராமு. எக்ஸ் யுவர் ஆனர். லோக்கலா சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த நீ இப்ப ஆல் இண்டியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்ட. காக்காணி நிலத்துக்கு சொந்தக்காரனா இருந்த நீ இன்னைக்கு காப்பி எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனாயி அதுல வர பழத்தை எல்லாம் லஞ்சமா அள்ளி விட்டு காலி நினைச்சே சாதிச்சிட்டு இருக்க. நிறுத்துற. இப்ப என்ன வண்டியா ஓட்டிட்டு இருக்க, நிறுத்த சொல்றிய? லஞ்சத்தை பத்தி பெருசா அழக்கிறியே, இங்க மட்டும் என்னடா வாடுது? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எழுந்து போனாங்களே பெரிய மனுஷி, அவங்க மாப்பிள்ள இந்த நாகலிங்கமே என்கிட்ட வாங்கியிருக்காரா லஞ்சம்? ஏங்க இத சொல்ல வாங்கி வந்தீங்க? நீங்க இவருக்கு லஞ்சம் கொடுத்தீங்க, அரசாங்கம் இவருக்கு கல்தா கொடுத்துருச்சு. இல்லையா அப்படின்னா பத்திரிகையில வந்ததெல்லாம் பொய்யா? ஐயா இப்ப இவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமா உங்க பிள்ளைக்கு கட்டி கொடுங்க. சம்மந்தியும் சம்மந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன கதையா? ரெண்டு பேரும் ஒத்து போயிருவீங்க, ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க. பாத்தியா இவன் ரொம்ப பேசுறான். அவங்க போயிட்டா அவள சுலபத்துல நான் விட்டுருவேன்? நான் ஏற்படுத்துற தொல்லைகளை தாங்க முடியாம நீங்களா கதறிக்கிட்டு வந்து என் கால விழுந்து என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்ல வைப்பேன். கிழிச்சிய சவால் விட்டு சொல்றா. என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறது உங்க ரேக்கா தான். அண்டர்ஸ்டாண்ட்? முகர கட்டங்கள நின்னு காட்டு போங்கடா, நானும் சவால் விடுறேன். இத பெத்து வச்சிருக்கே ஒரு பொம்பளை பொறி கையுக்கு என்ன ஒடிச்சு போடுவான் படவா. இவனுக்கு என் தங்கச்சி ரேக்காவை கட்டி வைக்க முடியும் எப்ப தெரியுமா? இந்த ராமு போனாமா மண்ணில் சாஞ்ச அப்புறம் தான் பாக்குறேன். போனா தாத்தா இதெல்லாம் அள்ளிட்டு போங்க, போங்க வாங்கய்யா, அள்ளிட்டு போங்கய்யா.
பாக்குறாங்களா பாக்குறாங்க என்னத்துல பாப்பீங்க சவால் விடுற முகரே பாரு பொறுக்கி பொறுக்கி புறம்போக்கு ராமு தம்பி டேக் இட் ஈஸி ஈஸியா வந்து தோச்சியாவது நீங்க சும்மா இருக்காப்பா சார் வர்ற கோவத்துக்கு முடியுமா இந்த இடத்துல பிடையில ஊத்து கழுவு சொல்றேன்